நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிசி கிளாஸஸில் தமிழ் ஜிகே மேக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி தமிழ் வந்து நிறையா டாபிக்ஸ் கவர் பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து ஜென்ரல் நாலேஜ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்புறம் மேக்ஸ் வந்து மேக்ஸும் கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருப்போம். இங்கே வந்து மேக்ஸ் வந்து டிஎன்பிசிக்கு மட்டும் இல்லை, பேங்க் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகக்கூடிய மாதிரி ஆனால் மேக்ஸஸ் கிளாஸ் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். கண்டினியூஸாக அது போயிட்டுருக்கு போகுது. கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள். அதே மாதிரி இது இல்லாமல் எந்த டாபிக் உங்களுக்கு வேணும் சொல்லித்தரணுன்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அந்த கிளாஸ் போடுறேன். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, கிளாஸஸ் ரெகுலராக பார்த்துடலாம், பட் நோட்ஸ் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், அதாவது தமிழ் அண்ட் ஜிகே, அது போக மேக்ஸ். மேக்ஸ் வந்து மொத்தம் ஒரு 30 டாபிக்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ அதை 15-15 பிரிச்சுருக்கோம். இந்த ஒரு 15 டாபிக், இந்த ஒரு 15 டாபிக் பிரிச்சுருக்கோம். ஸோ இது ஒவ்வொரு டாப்பிக்கிலையும் 50 சம் இருக்கும், சரிங்களா? இதுக்கு கீழே ஒரு 50 சம், இதுக்கு கீழே ஒரு 50 சம். ஸோ இது எல்லாமே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக எழுதி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு தமிழ் ஜிகே மேக்ஸ் இந்த மாதிரி எந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நோட்ஸ் மட்டும் பே பண்ணி வாங்குகிற மாதிரி இருக்கும். மற்றபடி கிளாஸஸ்லாம் ஒன்றும் உங்களுக்கு எல்லாம் போயிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு நோட்ஸ் வந்து கம்பல்சரி இல்லை, நீங்கள் கிளாஸஸ் கவனித்தாலே போதும். சப்போஸ் நோட்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பே பண்ணி வாங்கிக்கோங்க. தமிழ் தனியாக, ஜிகே தனியாக, மேக்ஸில் 15-15 பிரிச்சுருக்கோம். இந்த 15 டாபிக்ஸ் தனியாக இருக்கும், இந்த 15 டாபிக்ஸ் தனியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து நோட்ஸாக, இதெல்லாமே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான், எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி ஃபார்முலாஸ் தனியாக, சம்ஸ் தனியாக எல்லாமே எழுதியிருக்கோம். ஒவ்வொரு டாப்பிக்கிலையும் 50 சம்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். அதே மாதிரி தமிழ் பார்த்திங்கன்னா ஜென்ரலான டாபிக்ஸும் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எழுதியிருக்கு. அதே மாதிரி முக்கியமாக டிஎன்பிஎஸ்சிக்கு என்னென்னா, 5th டுவெல்த் வரை உள்ள புக்ஸை கம்ப்ளீட்டாக படிக்கணும். தமிழ், சயின்ஸ், சோஷியல், மேக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக லைன் பை லைனாக ஃபுல்லாக படிக்கணும். அப்படி முடிச்சிட்டாலே நம்ம ஜாப் வந்து 90% கன்ஃபார்ம் நமக்கு. அது போக 10% தான் நம்ம இன்னும் கொஞ்சம் மேக்ஸ் அது இது நம்ம வெளியில் இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்கூல் புக்ஸையும் தனியாக ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். 5th 12th வரைக்கும் எல்லாமே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் லைன் பை லைனாக ரீட் பண்ணி எழுதி வச்சுருக்கு. ஸோ உங்களுக்கு புக்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லி பே பண்ணி புக்ஸ் வாங்கிக்கோங்க. கிளாஸஸ் கண்டினியூஸாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, கிளாஸ் போட போட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.